ಮೈಗುಂಟಂ ಎನ್ನು ಮೈವಳಿಚ್ಚಾಲೆ ಗುರುಕ್ಷೇತ್ರಂ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಇದನ್ನು. ಇದಕ್ಕೆ ಮೈಕುಂಟಂ ಎನ್ನು ಮೈವಳಿಚ್ಚಾಲೆ ಗುರುಕ್ಷೇತ್ರಂ, ಗುರುಕ್ಷೇತ್ರ ಇದು. ಅಂದರೆ ಒಂದೊಂದು ಸಪ್ರೇಟ್ ಸಪ್ರೇಟ್ ಬೋರ್ಡ್ ಹಾಕಿ ಅದರ ಬಗ್ಗೆ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಕೊಡ್ತೀನಿ. ಇದು ಮರಳಿ ಕೈತಿಯಿಂದ ಸಾಲೆ ಆಂಡವರ್ಗಳು ಮೈಮದಂ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ನಮಗೊಂದು ಮತ ಇರುತ್ತಲ್ಲ, ಯಾವುದೇ ಒಂದು ಮತ ಇರುತ್ತಲ್ಲ, ಈ ಒಂದು ಇದಕ್ಕೆ ಪ್ರಸಿದ್ಧ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಮತ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾವ ಮತ ಅಂದರೆ ಮರಳಿ ಕೈತಿಂಡ ಸಾಲೆ ಆಂಡವರ್ಗಳು ಮೈಮದಂ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಏನದು ಅಂತಂದರೆ ಅರ್ಥ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಪ್ಪ ಅಂತಂದರೆ ಮರಳಿ ಅಂದರೆ ಯಮ, ಯಮ ಯಮ ಓಕೆ ಯಮ ಮುಟ್ಟದೇ ಇರುವಂಥ ತಿಂಡ ಅಂತಂದರೆ ಯಮ ಮುಟ್ಟದೇ ಇರುವಂಥ ಸತ್ಯವಾದಂಥ ಸಾಲೆ ಆಂಡವರ್ಗಳದ್ದು ಪ್ರತ್ಯೇಕವಾದಂಥ ಮತ ಇದು. ಯಮನೇ ಮುಟ್ಟದೇ ಇರುವಂಥ ಊರಿದು. ಓಕೆ ಯಮ ಬಂದು ಮುಟ್ಟಲ್ಲ ಈ ಊರಲ್ಲಿ. ಇವು ಯಾರು ಇದಕ್ಕೆ ಸೇರ್ಕೊಂಡಿರ್ತಾರೋ, ಈ ಒಂದು ಮತಕ್ಕೆ ಸೇರ್ಕೊಂಡಿರ್ತಾರೋ, ಆ ಮತದವರಿಗೆ ಯಮ ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ. ಆ ರೀತಿಯಾದಂಥ ಮತ ಇದು ಅಂತ ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ತುಂಬಾ ಒಂದು ವಿಚಿತ್ರವಾಗಿ ಐತೆ ಸರ್. ಖಂಡಿತವಾಗಿ ತುಂಬ ನಾರ್ಮಲ್ ಇಲ್ಲ. ನಾವು ಹೇಳ್ತಿರ್ತೀವಿ ಹೆತ್ತವರಿಗೆ ಯಜ್ಞ ಮುದ್ದು, ಕಟ್ಕೊಂಡವ್ರಿಗೆ ಕೋಡಂಗಿ ಮುದ್ದು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಹಂಗಾಗಿ ನಾನು ಈ ವಿಚಾರ ಹೇಳಲ್ಲ, ನಿಮ್ಮ ಅನುಭವ ನೀವು ಹೇಳ್ಕೋಬೇಕು, ನಮ್ಮ ಅನುಭವ ಅಲ್ಲ. ಇವರು ನಮ್ಮ ಮೈವಳಿ ಮನ್ನಾರ್ ರಾಜ ಮನ್ನಾರ್ ಅನ್ನಂದರ್ ಅಲ್ಲ, ರಾಜ ಮನ್ನಾರ್ ಅಂದರ ಅನಂತರ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ಇವರು. ಇವರು ಇಲ್ಲೇ ಹುಟ್ಟಿ ಇಲ್ಲೇ ಬೆಳೆದಿದ್ದವರು ಇವರು. ಸುಮಾರು ಮಮ್ಮ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ವರ್ಷ, ಎತ್ತನೇ ವರ್ಷ ಮಮ್ಮ ಮಗಳಿಗೆ? 70 ವರ್ಷ 70 ವರ್ಷದಿಂದ ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ ಅವರು. ಇದು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಜೀವನನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವರಿಗೆ. ಅವರ ಅನುಭವಗಳನ್ನ ಒಂದೆರಡು ಮಾತಾಡ್ತಾರೆ. ತೆಲುಗು ಮಾತಾಡ್ತಾರೆ ಮಮ್ಮ? ತೆಲುಗು ಮಾತಾಡ್ತಾರ? ತೆಲುಗು ತಮಿಳ್ ತಮಿಳ ಮಾತಾಡಿ, ತಮಿಳ ಬೇಸಿಂಗ ನಂಗೆ ಅವ್ಗಳು ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಬೆನ್ನಿಗೆ ಆ ಕಡೆ ಹಾಕ್ಬಾರ್ದು, ಈ ಕಡೆ ಬಿಡಿ ಬಿಡಿ ಕರಿ ಎದಕ್ಕೆ ಕಂದಪ್ಪ ಅದು ಬೇಸಲ್ಲ ಸರ್. ನೀವು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ನಾನು ಸ್ವಲ್ಪ ನನಗೆ ಕೂರಕ್ಕಾಗಲ್ಲ, ಕಾಲು ಇದಾಗಿದೆ, ನಿಂತ್ಕೋತೀನಿ. ಹಂಗೆ ಇದು ಮಾಡ್ಕೊ. ನಾ ಹಿಂಗೆ ಇರಕ್ರದ್ದು ವಂದು 1950 ಹಿಂಗೆ ವಂದುಟ್ಟು. ಹಿಂಗೆ ಅಪ್ಪ ವಂದು ಹಿಂಗೆ ಅಪ್ಪವೂ ಅಮ್ಮವೂ ಹಿಂಗೆ ವಂದದಿನಾದ್ರೆ ಹಿಂಗೆ ವಂದ್ತಾರೆ ಹಿಂಗೆ ಸೆಟ್ಲೈಟಿಂಗ್. ಆಮ ನಾ ವಂದು 1 ವಯಸ್ಸು ಪಯ್ಯ, 1 ವಯಸ್ಸು ಚಿನ್ನ ಒಂದು ವರ್ಷ ಚಿಕ್ಕ ಮಗು ಅಂತ ಬರ್ಬೇಕಾರೆ ಅಪ್ಪ ಹಿಂಗೆ ಕುಟ್ಟಂತಾಗ அவங்க இங்க வந்ததை பத்தி பேசுனா நிறையா இருக்கு. என்ன அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர், அப்பா தந்தையாகி பெல்லாரி ஜெயிலில் 3 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. சுதந்திரத்துக்காக போராடும் போது எங்க குடும்பம் வந்து பெருசு, அதாவது 10 பேர் பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, அதில் நான் 8வது ஆள். இங்க வரும்போது நாங்கள் குழந்தை பார்த்துட்டேன். அவர் வந்து எப்படின்னா சின்ன வயசில் காலேஜில் படி இது ஸ்கூலில் படிக்கும்போதே கடவுளை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் இங்கே சேர்ந்தார். அவர் பேர் திருநேத்திரானந்தர். அவர் அவர் ஹெசரனுடைய இஷ்ட விஷயம் வித்தியாசமாகிது, திருநேத்திரானந்தர். திருநேத்திரானந்தர் அவங்க இவர் தந்தைய ஹெசரும் மெய்வழி பதுமவி ஆனந்தர். பதிமேவு ஆனந்தர். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க, அதனால காலேஜ் சின்ன ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகவே கடவுளை பார்க்கணும்னு அந்த வயசுலேயே தேட ஆரம்பிச்சிருக்கிறேன். நிறைய சாமியாருங்கள்ட்ட போயிருக்காங்க, போய் பார்த்தாங்க எல்லாம் போலியாகவே இருக்குது, இல்லை ஏமாத்துறாங்க, இல்லைன்னா நான் இப்போ தான் சாமி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்றாங்க. இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அப்பயும் இவங்க ஒன்றா தான் படித்தாங்க. அப்போ எங்கே போனையும் கடவுளையும் பார்க்க முடியல, ஆனால் வேதத்தில் இருக்குது என்னன்னு இருக்குன்னா கடவுளை பார்க்கலான் இருக்கு. நம்ம மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனுடைய கடமையும் இறைவனாகவே ஆக முடியும்னு இருக்குது. ஒரே வேலைக்கு மனிதன் வந்தது என்னென்னா இறைவனாகவே ஆகலாம்னு இருக்குது. அந்த தேகம் வந்து என்னைக்கும் அழியாத தேகம், எந்தெந்திகும் நாசவாகதே இருந்த தேகனை படுக்கணுக்கோஸ்கர வந்திருந்த மனுஷன். அப்படிப்பட்ட தேகம் கொடுக்கறது இருக்கே, அது நம்மளுக்கெல்லாம் கிடைக்கல. இதுதான் அழிஞ்சு போதே எப்படியும். ஆனா அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்களே புராணத்துல எல்லாம். இப்ப இவரு ஆஞ்சநேயர் எல்லாம் சிரஞ்சீவி பட்டம் வாங்கினாங்க. ஆனால் சிரஞ்சீவி பட்டம் வாங்கினவர் ஆனால் இன்றைக்கி காலை காணுமே காணுமே. அப்போ இந்த உடம்பு இல்லையா, அப்போ எந்த உடம்பு, அது நமக்கு வேணுமே அப்படின்னு அலைஞ்சிருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே நிறைய அலைஞ்சிருக்காங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் அலைஞ்சி கடைசியில் கடவுளை பார்க்க முடியல, எதை விட்டுட்டாங்க. இந்த போலி சாமியாருங்களாம் இருக்காங்க எல்லாம் அப்படின்ட்டு விட்டுட்டு கடவுளை பார்க்கறதுக்கு நம்ம ஜனங்களுக்கு நல்லது செஞ்சா கடவுள் வருவார், மக்கள் தொண்டு செஞ்சா மகேசன் வந்துடுவாருன்னு சொல்றாங்களே,
ஜனசேவையே ஜனார்தன சேவை அந்த ஜனசேவைகளுக்கு கொண்டுட்டு அப்படி செஞ்சார். எப்படின்னா தன்னுடைய நிலம் வீடு இது வாசலெல்லாம் விற்று செஞ்சார். ஓ அப்படி செஞ்சார். இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, இவருங்க வசூல் பண்ணி செய்கிறவங்க. ஆனால் அப்போ அவர் சொந்த காசு செலவு பண்ணி ஏழைங்களுக்கு சாப்பாடும் போட்டார், புக்ஸும் வாங்கி கொடுத்தாரு, படிக்க வச்சார். டி கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதனம்னு இருக்குன்னா அதோடைய ஸ்தாபகர் அவர். அதுக்கப்புறம்தான் கடவுளை உண்மையிலேயே பார்த்தாரு. உண்மையிலேயே சொந்த தேகத்தையும் பெற்றாரு. நிஜவாதந்த தேக சொந்த தேகம்னு படுக்கொண்டோம். இங்க வந்துதான் கிடைச்சது. எங்கெங்கயோ அலைஞ்சது கடைசியில இங்க வந்தது. அப்புறம் இங்க வந்ததுக்கும் அவர் ஃப்ரெண்டு திருநேத்ரானந்தன் இருக்காரு, அவர் வந்து அறநிலையத்துறை அதிகாரி ஆயிட்டாரு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அறநிலையத்துறை அதிகாரி. அது இங்கிலீஷ்ல என்ன? இங்கிலீஷ் கோவிலுக்கெல்லாம் டெம்பிள் அதிகாரி. டெம்பிள் முஜராய், முஜராய் இலாக்கே, முஜராய் இலாக்கே டிபார்ட்மெண்ட் அப்படி இருந்தவர் இங்க முதல்ல சேர்ந்துட்டாரு. அவர் நம்ம ஃப்ரெண்டு ஆச்சு. அவர் முதல்ல இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோமே, அவரை இங்கே கூப்பிட்ட உடனே வந்துடுவாருன்ட்டு அவரை கூப்பிட்றதுக்காக இவர் போகிறார். அவர் போகிற நேரத்தில் தான் இவர் வந்து இவர் கவர்மெண்ட் இதில் காங்கிரஸில் தியாகியாக இருந்து சுதந்திர போராட்ட தியாகியாகி 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவராச்சே இவர். அப்புறம் இவருடைய ஃப்ரெண்டெல்லாம் கக்கன் இருக்காரு, அவரெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு கிளார்க்காக இருந்தவர். கக்கன் இவர் ராம ராஜாராம் நாயுடு மினிஸ்டராக இருந்தவர். இவங்க எல்லாம் அப்போ ஒன்றா இருந்தவங்க சென்னையில். ஆ, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம். சரி சரி. இங்கே கக்கன் வந்து இவர் கூடவே இருந்தவர். அவரெல்லாம் அப்போது அந்த மாதிரி இருந்ததுனால இவர் இங்கே இங்கே சேர்ந்த உடனே இங்கே மாற்றிக்கிட்டு வந்துட்டார். ஓ, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு. சரி சரி. புதுக்கோட்டை ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்து. எப்படியோ நான் இங்கே இருக்கணும், மிவிலிச்சாலைக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னவாசலில் தானே பக்கத்தில் யூனியன் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வேலை போடுங்க, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னாரு. ஏன் ஒவ்வொருத்தரும் பெரிய வேலைக்கு கேட்பாங்க. நீங்கள் போய் அவர் ஆனால் அப்போ வந்து எஃப்டிஓன்னு பேர், ஃபிர்கா டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், ஃபிர்காவாக பிரிச்சுருந்தாங்க. அப்போ மதுரை ஜில்லா இது ராமநாதபுரம் அந்த இது 3 டிஸ்ட்ரிக்டும் சேர்ந்து மதுரை ஜில்லா வந்தது. அப்போ இவருக்கு ஃபிர்கா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இவருக்கு காரு பங்களா ஜிப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தவர் இங்கே இப்போ யூனியன் ஆஃபீஸில் வந்து எனக்கு வேலை கொடுங்குறாரு. அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்து கொண்டே சிக்க வந்து அதான கெல்சா இருக்கும். இங்கே மெட்ராஸ்க்கு வாங்க, ஸ்டேட் ஃபோர் அதுக்கும் போடலான்றாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம். எங்கள் குரு பெருமான் எங்கே இருக்காரு பக்கத்தில் போடுங்க, நான் அங்கே இருந்துக்கிறேன். எனக்கு மற்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இங்கே எவன் செட்டில் ஆகிட்டாங்க? இங்கே அன்னாசலுக்கு போட்டுட்டு போட்டு கொடுங்கன்னா அவங்க என்னையா இப்படி பண்ணுறேன்னுட்டு பார்த்தாங்க. கடைசியில் இவருக்குன்னே ஒரு கிரியேட் பண்ணி போட்டாங்க. ஓ, அந்த பதவி இல்லாதனால தான் ஒரு பதவி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அது என்னென்னா இஓஇன்னு ஒரு 3 இதையும் சேர்த்து போட்டு ஒரு பதவி உருவாக்கி அதுதான் இந்த ஸ்கூலுங்களுக்கு பூரா எல்லா 94 பள்ளிக்கூடத்துக்கும் இவர் அதிகாரி. அப்படி அப்போ தான் யூனியன் ஆஃபீஸுக்கு இஓஇன்னு ஒரு போஸ்டிங்கே வந்தது. அப்புறம் அப்பா வந்து இங்கே குரு பிரான் கிட்டே சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் அடக்கமாக எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 2006 தான் அடக்கம். 96 வயசில் தான் அவர் அடக்கணும். ஓ, அவங்களுக்கு 96 வயசு. அவருக்கு 96 வயசு ஆகும்போது தான் இங்கே அடக்கினாங்க. அவர் 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அடக்கினார். ஓ, 1 வாரத்துக்கு முன்னே 7 வருஷம் முன்கூட்டியே தெரிஞ்சோம். நாம் இன்னும் 1 வாரத்தில் நான் கரெக்டாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமையில் 8 மணிக்கு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். முந்தின வாரம் பானு வாரம் 8 கண்டக்கு நான் ஜீவாய்க்க ஆக்தினி அந்த 7 அடக்கமாக சொல்லிட்டு செய் ஜீவாய்க்காதரப்பா. அது மாதிரி யாரும் முடியும் என்கிட்ட சொல்லிட்டு உன் கூட பிறந்தவங்க அத்தனை பேர் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் சொல்லிவிடு, ஏதாவது பேசணும்னா என்கிட்ட வந்து பேச பேசும், இப்போவே வந்து பேசிக்க சொல்லுவோம். அது இந்த அன்னைக்கு நான் கிளம்பிடுவேன்ட்டு எல்லாரும் ஏந்தித்திரி எல்லாம் சொந்த ரிலேஷன்களும் அண்ணன் தம்பி யாரும் எல்லாரும் விடு சொல்லிக்கோ கருதுபட்டு ஏன் பேக்க மாத்தாடுக்கணும் மாத்தாடுக்கும் விடும். நான் பானுவாரம் 8 கண்டக்கு நான் ஐக்கிய ஆக்டா இதுனே அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், அதெல்லாம் சும்மா சொல்லுவார் அப்படின்னு பேசாமல் இருந்தாங்க. வந்தவங்கெல்லாம் பார்த்து பேசுனாங்க, வர முடியாத அவங்களாம் ஏமாண்டாங்க. என் கூடயே தான் இருந்தார் கடைசி வரைக்கும். அவரையும் அம்மாவும் நானே தான் பார்த்தேன் ரெண்டு பேருமே. அவங்களும் இங்கே வந்து 64 தீட்சைகளும் வாங்கியிருக்காங்க. அப்பாவா? அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் 64 தீட்சை தோண்டிதான் எல்லா தீட்சையும் அவங்க வாங்க தீட்சையில் எல்லா தீட்சையும் இருக்கிறதே அது பார்த்தீங்கன்னா 64 லட்சம் அத்தனும் வாங்கியிருக்காங்க. அத்தனை சரிங்க மேம். நான் உங்களுக்கு ஆத்மா வரப்பா. சரி, நல்லது நல்லது. நமஸ்கார வீட்சிக்கிறேன்.
ಸೋಮಶೇಖರ್ ಸರ್ದು ಸ್ವಲ್ಪ ಕಾಲು ಲೈಟಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಏಟಾಗಿದೆ, ಹಾಗಾಗಿ ಅವರು ಸ್ವಲ್ಪ ಕಂಫರ್ಟಬಲ್ ಇಲ್ಲ ಕೂರೋದಕ್ಕೆ. ನಾವು ಈಗ ಬಂದಿರೋ ಈ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಅವ್ರಿಗೆ ಆದರೂ ಕೂಡ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಲ್ಲ ಅಂತೇಳಿ ಇಲ್ಲಿ ನಿಂತು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಏನೈತೆ ಅದನ್ನು ತೋರಿಸೋ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾವ್ರೆ. ಸರ್, ಈಗ ಮುಖ್ಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಈ ಸ್ಥಳ ಬಂದು ನೀವು ಸುಮಾರು ದಿವಸದ ಇದನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಬಟ್ ಇವತ್ತು ಇಲ್ಲೇ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸಾಕಷ್ಟು ಅವರ್ಗಟ್ಟಲೆ ನೀವು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದನ್ನು ನಾನು ಒಂದೊಂದಾಗಿ ಮುಂದೆ ನಮ್ಮ ವೀಕ್ಷಕರ ಮುಂದೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಮುಖ್ಯವಾಗಿ ಈಗ ಸಾರ್ ಬಂದು ನಮಗೆ ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ಈ ವಿಚಾರದ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸಿದ್ರು, ಅದು ಎಷ್ಟು ಅರ್ಥ ಆಯ್ತೋ ಇಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಮ್ಮ ವೀಕ್ಷಕರಿಗೆ, ಅದು ಮುಖ್ಯವಾದ ವಿಚಾರ ಏನೈತೆ ಅದನ್ನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೀವು ಈಗ ತಿಳಿಸ್ಕೊಡಿ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಕಂಪ್ಲೀಟ್ ವಿಚಾರ ತಿಳಿಸಿ. ಇವರು ಮೇವಳಿ ರಾಜ ಮನ್ನಾರನ್ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು, ಮನ್ನಾರನ್ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ಅನಂದರು. ಇವ್ರ ತಂದೆ ಅಂತೂ ಮೇವಳಿ ಪದಿಮೇವು ಅನಂದರ್ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು, ಅವರು ಫ್ರೀಡಮ್ ಫೈಟರ್. ಇವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಫ್ರೀಡಮ್ ಫೈಟರ್ ಇದ್ರ ಟೈಮಲ್ಲಿ ಬಳ್ಳಾರಿನಲ್ಲಿ 3 ವರ್ಷ ಜೈಲಲ್ಲಿದ್ರಂತೆ. ಜೈಲಲ್ಲಿದ್ದು ಬಂದರು, ಅವಾಗ FDO ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಬೇಕಾದ್ರೆ ದೇವ್ರದ್ದು ಹುಡುಕಾಟ ಇತ್ತು ಇವರಿಗೆ. ದೇವರಿದ್ದಾರೆ ದೇವರಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಅದು ದೇವರಿದ್ದಾರೆ ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ, ನಿಜ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇದು ವೇದಗಳೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾವೆ ನಿಜ ದೇವರಿದ್ದಾರೆ, ದೇವ್ರು ಹುಡುಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಂಗಾಗಿ ಇವ್ರಿಗೆ ಹುಡುಕಾಟ ಶುರುವಾಯಿತು. ಅದರಲ್ಲೂ ದೇವರಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ದೇಹ ಎಂಥ ದೇಹ ಬರಬೇಕು ಅಂದರೆ ನಿತ್ಯವಾದಂಥ ಪರ್ಮನೆಂಟ್ ಆದಂಥ ನಿತ್ಯ ದೇಹ ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ವೇದಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾವೆ. ಅಂಥ ನಿತ್ಯವಾದಂಥ ದೇಹ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವನು ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಚಿರಂಜೀವಿ ಪದವಿ ಪಡೆದಿದ್ದರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಚಿರಂಜೀವಿ ಪದವಿ ಅಂತಂತಂದರೆ ಅವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಈಗ ಹುಡುಕ್ರಿ, ಹುಡುಕಿದ್ರೆ ಚಿರಂಜೀವಿ ಪದವಿ ಇಲ್ಲ, ಹಂಗಾರೆ ಅವ್ರ ದೇಹ ಇಲ್ಲ, ಹಂಗಾರೆ ಚಿರಂಜೀವಿ ಪದವಿ ಪಡೆದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಹಂಗಾರೆ ಚಿರಂಜೀವಿ ಪದವಿ ಅಂತಂದರೆ ಇಲ್ಲಿ ಇರೋದಲ್ಲ, ಹಂಗಾರೆ ಅದೊಂದು ದೇಹ ಅದು, ಹಂಗಾರೆ ಆ ಒಂದು ದೇಹದಲ್ಲಿ ಆ ದೇಹದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರ್ಕೋಬೇಕು, ಅಂಥ ದೇಹ ಪದವಿನ ಪಡ್ಕೋಬೇಕು ಅಂತಂದರೆ ಅದಕ್ಕೆ ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಗುರು ಬೇಕಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹುಡುಕಾಟ ಶುರುವಾಯಿತು. ಹುಡುಕಾಟ ಶುರುವಾಗಬೇಕಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಒಬ್ಬರು ತ್ರಿನೇತ್ರ ಅನಂದರ್ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು, ಮೇಬಳ್ಳಿ ತ್ರಿನೇತ್ರ ಅನಂದರ್ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ಇದರಲ್ಲಿ ಗುರು ಇದರಲ್ಲಿ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬಂದು ಸೇರ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸೇರ್ಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ಯೋಚನೆ ಬಂತಂತೆ, ಒಬ್ಬರು ಪದ್ಮೇವಿ ಅನಂದರ್ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಇದ್ರಲ್ಲ ಪದ್ಮೇವಿ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು, ಮಾಮ ಇದಕ್ಕೇನು ಇದಕ್ಕೆ ಮುಂದೆ ಹಿಂಗೆ ಇಲ್ಲಿಗೆ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅವ್ರ ಹೆಸರು ಸುಬ್ಬಯ್ಯ ನಾಯ್ಡು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಸುಬ್ಬಯ್ಯ ನಾಯ್ಡು ಅವರು ಹುಡುಕಾಟದಲ್ಲಿದ್ದರಲ್ಲ ಅವರಿಗೆ ಈ ವಿಚಾರ ತಿಳಿಸ್ಬೇಕು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ನೆನಪು ಬಂತು. ಅವಾಗ ಸುಬ್ಬಯ್ಯ ನಾಯ್ಡುಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಫೋನ್ ಮಾಡಿ ನೀನು ಹುಡುಕಾಟ ಮಾಡ್ತಿದ್ದಲ್ಲ ಆ ಜಾಗ ನೀನು ಇಲ್ಲಿದೆ, ನೀನು ಬಂದರೆ ನೀನು ಅದು ಪದವಿನ ಪಡ್ಕೋಬೋದು, ನೀನೇನು ಹೇಳ್ತಿದ್ದಲ್ಲ ಆ ಪದವಿನ ಪಡ್ಕೋಬೋದು ಅಂತಂದು ಕರೆದಾಗ ಅವರಾಯಿತು ಅಂತ ನೋಡೋಕ್ಕೆ ಅಂತ ಬಂದರು. ನೋಡಿ ಗುರು ಗುರು ಅವ್ರದ್ದು ಗುರು ಪಿರಾಣ ಅವ್ರದ್ದು ದರ್ಶನ ಮಾಡಿದ್ರು. ದರ್ಶನ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರ ಜೊತೆನಲ್ಲೇ ಇದ್ರು ಹಲವು ವರ್ಷ ಇದ್ಕೊಂಡು 64 ದೀಕ್ಷೆಗಳನ್ನ ಪಡ್ಕೊಂಡ್ರು. ಅದಾದಮೇಲೆ ಪಡ್ಕೊಂಡಾದ್ಮೇಲೆ ಇವರಿಗೆ FDO ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ರಲ್ಲ, ಅವಾಗ ಅವರಿಗೆ ಉನ್ನತವಾದಂಥ ಪದವಿನ ಕೊಡ್ತೀವಿ, ಚೆನ್ನೈಗೆ ಬಂದು ಇದು ಬನ್ನಿ ಹಂಗೆ ಹಂಗೆ ಅಂತ ಚೆನ್ನೈಗೆ ಕರೀತಾ ಇದ್ರೆ, ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನನಗೆ ಚೆನ್ನೈಗೆ ಬೇಡ, ನನಗಿಲ್ಲೇ ಗುರು ಸನ್ನಿಧಾನದ ಪಕ್ಕದಲ್ಲೇ ನಮಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಆಫೀಸ್ ಇದ್ರೆ ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅವಾಗ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರುವಂತಹ 4.5 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿರುವಂತಹ ಅಣ್ಣವಾಸಲ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಒಂದು ಯೂನಿಯನ್ ಆಫೀಸ್ ಇದೆ. ಆ ಯೂನಿಯನ್ ಆಫೀಸಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಆದಂತಹ ಒಂದು ಪದವಿ ಕೊಡೋಣ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆ ಪದವಿ ಅವ್ರ ಗ್ರೇಡ್ಗೆ ಪದವಿ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಇವರಿಗೆ ಆದಂತಹ ಒಂದು ಪದವಿನೇ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿ, ಯಾಕಂದ್ರೆ ಇವರು ಹೈಯರ್ ಆಫೀಸರು ಚೆನ್ನೈನಲ್ಲಿ. ಇದು ಎಂಥದ್ದು ಈ ಸ್ಟೇಟ್ ಮೈನ್ ರೋಡಲ್ಲಿ ಮೈನ್ ಇರುವಂಥರು, ಸ್ಟೇಟ್ ಮೈನಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿರುವಂಥವ್ರು, ನೀವು ಇಂಥ ಇದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಾ ಹಂಗಾಗಿ ನಿಮಗೆ ಪೋಸ್ಟ್ ತುಂಬ ಚಿಕ್ಕದಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮಾಡಿದ್ರು. ಇದಕ್ಕೆ ಆದಂಥ ಒಂದು ಪದವಿನ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿ ಆ ಪದವಿಗೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಕೊಟ್ರಂತೆ. ಅವಾಗ ಇಲ್ಲಿ ಸುತ್ತಮುತ್ತ 114 ಸ್ಕೂಲ್ಗಳಿಗೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಅಧಿಕಾರ ಇದು ಮಾಡಿದ್ರಂತೆ. ಕೊನೆಗೆ ಅವರು ಅದನ್ನೆಲ್ಲ ಅದು ಡ್ಯೂಟಿ ಎಲ್ಲ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿ ಇಲ್ಲೇ ಈ ಗುರು ಸನ್ನಿಧಾನದಲ್ಲೇ ಇಲ್ಲಿ 2006 ಅವರು ಜೀವ ಐಕ್ಯ ಆದರು. ಜೀವ ಐಕ್ಯ ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಒಂದು ವಾರ ಮುಂಚೆನೇ ಹೇಳಿದ್ರಂತೆ, ನಾನು ಮುಂದಿನ ಭಾನುವಾರ 8 ಗಂಟೆಗೆ ನಾನು ಜೀವ ಸಮಾಧಿ ಆಗ್ತಿದ್ದೀನಿ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ರಿಲೇಷನ್ಗಳು ಇವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗೇನು ಜೀವ ಪದ್ಮೇವಿ ಏನಂದ್ರೆ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಮೇಲೆ ನೋಡಿ, ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಮೇಲೆ ಸುಬ್ಬಯ್ಯ ನಾಯ್ಡು ಅಂತ ಇದ್ದಿದ್ದ ನಾಮವನ್ನು ಇಲ್ಲಿ ಗುರು ಪಿರಾಣ ಆಗಿರುವಂಥವ್ರು ಚೇಂಜ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಬಂದವರಿಗೆ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತಾರೆ. ಏನು ಅಂತಂದರೆ ಮೇವಳಿ ಪದಿಮೇವು ಅನಂದರ್ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರಿಗೆ ಪದವಿ ಕೊಟ್ಟು ಒಂದು ಇದು ಕಿರೀಟವಾದ ಇದು ನಾಮವನ್ನು ನಾಮಕರಣ ಮಾಡ್ತಾರೆ.
ಆ ನಾಮಕರಣ ಪದ್ಮವೇನ ಅಂತಾರೆ, ಹತ್ತು ಜನ ಮಕ್ಕಳು, ಹತ್ತು ಜನ ಮಕ್ಕಳಿಗೂ ಹೇಳ್ತಾ, ಅದರಲ್ಲಿ ಎಂಟನೇ ಮಗ ಆಗಿರುವಂಥ ಮೇವಳಿ ರಾಜ ಮನ್ನಾರ್ ಮಾಮ ಅವರು, ಅವರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನ ನಮ್ಮ ರಿಲೇಷನ್ಗಳೆಲ್ಲ, ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಬೇರೆ ಬೇರೆ ಚೆನ್ನೈ ಅಲ್ಲೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕರ್ಸ್ಕೊಂಡ್ಬಿಡು, ಅವ್ರು ಏನು ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡಬೇಕೋ ಮಾತಾಡೋದು ಮುಗಿಸ್ಕೊಂಡ್ಬಿಡಲಿ, ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಮುಂದಿನ ಭಾನುವಾರ 8 ಗಂಟೆಗೆ ನಾನು ಜೀವ ಸಮಾಧಿ ಆಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿ ಎಲ್ಲರನ್ನು ಕರೆಸಿ ಅವ್ರ ಹತ್ರಲ್ಲ ಮಾತಾಡಿಕೊಂಡು ಅವ್ರು ಹೇಳಿದ ರೀತಿಯಾಗಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಭಾನುವಾರ 8 ಗಂಟೆಗೆ ಜೀವ ಸಮಾಧಿ ಆಗಿದ್ದಾರೆ, ಯಾವಾಗ 2006 ಜೀವ ಸಮಾಧಿ ಆಗಿರೋಂಥರು. ಸೊ ಈಗ ನಾವು ಆ ಸಮಾಧಿಯನ್ನು ಹೇಳ್ತೀವಿ, ಇದೇ ಸಮಾಧಿ ಹೌದು ನೀವು ಹೇಳ್ತಾ ಇರೋದು, ಅದಲ್ಲ ಅವರಲ್ಲ, ಇವ್ರ ತಂದೆಯವ್ರು ಬೇರೆ, ಇವ್ರ ತಂದೆಯವರು, ಇವರು ಇವ್ರು ಬೇರೆ, ಇವರು ಗುರುಪಿರಾಣಿ, ಇವರು ಇವರು ಗುರು ಹತ್ರ ಬಂದು ಸೇರ್ಕೊಂಡ್ರೆ ಅವರು ಯಾರು ಅವರೆಲ್ಲ ಪದ್ಮವಿ ಏನಂದ್ರೆ ಅವರೆಲ್ಲ ಗುರುಪಿರಾಣಿ ಹತ್ರ, ಇವರು ಇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು ದೀಕ್ಷೆ 64 ದೀಕ್ಷೆನ ಕೊಟ್ಟಿದ್ದು ನಮ್ಮ ಗುರುಪಿರಾಣವರು, ಅದಕ್ಕೆ ಮೈನ್ ಗುರುಗಳು ಅವರು ಅವರು. ಆಮೇಲೆ ಈಗ ಅವರೆಲ್ಲ ಜೀವ ಸಮಾಧಿ, ಅದಕ್ಕೊಂದು ಜಾಗ ಇದೆ ಸರ್, ಅದನ್ನ ನಾನು ತೋರಿಸ್ಕೊಡ್ತೀನಿ ನಿಮಗೆ, ಆ ಜಾಗಗಳಿದ್ದಾವೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ, ಈಗ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ. ಸೊಲ್ಲಿ ಮಾಮ, ಗಾಂಧಿಯೇ ಒಂದು ಅವ್ರಿಗೆ ಮಾಲು ಕೊಟ್ಟದ್ದು. ಇವರು ಪದ್ಮವಿ ಏನಂದರು ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಸುಬ್ಬಯ್ಯ ನಾಯ್ಡು ಅಂತ ಆಗಿದ್ರಲ್ಲ, ಅವಾಗ ಇವರು ಸ್ವತಂತ್ರ ಹೋರಾಟಗಾರರಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಗಾಂಧೀಜಿಯವರೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇವರಿಗೆ ಮಾಲೆ ಧಾರಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮಾಲೆ ಟೀ ಕಲ್ಲಪಟ್ಟಿ ಅನ್ನೋ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಇವರು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಯಾರು ಪದ್ಮವಿ ಆನಂದರ್ ಅನ್ನೋರು ಇದ್ರು, ಅವಾಗ ಗಾಂಧೀಜಿ ಅವರೇ ಬಂದು ಸ್ವಂತವಾಗಿ ಮಾಲೆಯ ಧಾರಣೆ ಹೊಗಳ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ದು ಅವ್ರು ಮಾಡಿರೋಂಥ ಕಾರ್ಯ ಏನು 3 ವರ್ಷ ಜೈಲದಲ್ಲಿ ಇದ್ದು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರಲ್ಲ ಆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಒಂದು ಪ್ರಶಂಸೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಓಕೆ ಸರಿ, ಸೊ ವೀಕ್ಷರೆ ಇದು ತುಂಬ ವಿಚಾರ ಐತೆ, ಮತ್ತು ಇದು ಜಾಗದ ಬಗ್ಗೆ ಬರೀ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ನೋಡೋದು ಸಿಂಪಲ್ ಐತೆ, ಬಟ್ ವಿಚಾರ ಬಂದು 1 ವರ್ಷ ಇದನ್ನು ನಾವು ಟೆಲಿಕಾಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಕಡಿಮೆ ಐತೆ, ಅಷ್ಟು ವಿಚಾರನ ಸೋಮಶೇಖರ್ ಸರ್ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಮುಂದಿನ ಎಪಿಸೋಡ್ಗಳಲ್ಲಿ ಒಂದೊಂದಾಗಿ ನಾನು ಒಂದೊಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ಗಳನ್ನ, ಯಾವ ರೀತಿ ಜೀವನ ಇರಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಿರ್ತೀವಿ, ಏ ಫೈನಲ್ ಏನು ಆಗಬೇಕು, ನಾವಿಲ್ಲಿ ಭೂಮಿಯಿಂದ ನಾವು ಫೈನಲ್ ಏನು ತೊಗೊಂಡು ಹೋಗಬೇಕು, ಇದೊಂದು ತುಂಬಾ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇರೋ ವಿಚಾರ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಎಪಿಸೋಡ್ಗಳು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಸಾಕಷ್ಟು ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ಕೊತ ಈಗ ಅದು ಅವಕಾಶ ಕೂಡ ಬಂದೈತೆ, ಇನ್ನು ಶುರು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಒಂದೊಂದಾಗಿ ಎಪಿಸೋಡ್ಗಳು ನೋಡ್ತಾ ಹೋಗಿ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಸಾಕಷ್ಟು ವಿಚಾರಗಳು, ಒಂದು ಹೊಸ ಜ್ಞಾನ ನಿಮಗೆ ಸಿಗ್ಬೋದು ಅಂತ ನಾವು ಭಾವಿಸ್ತೀವಿ. ಸೊ ಎಪಿಸೋಡ್ಗಳು ಮಿಸ್ ಮಾಡದೆ ನೋಡಿ, ಒಂದು ಹೊಸ ಜಾಗಕ್ಕೆ ಮತ್ತೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. ನಮಸ್ಕಾರ ವಿಷಯ. ನಮಸ್ಕಾರ.